பூமியை விட்டு விடைபெறும் முன் ஏதாவது செய்து விடுங்கள். அவன் ஒரு சிறுவன். அவனது குடும்பம் ஓரளவு வசதியுள்ள குடும்பமாகவே இருந்தது. அந்த பிஞ்சு மனதில் நல்ல சிந்தனைகள் விளைந்திருந்தது. தன்னை சுற்றிலும் இருக்கிற தன் சிறு வயது நண்பர்களிடம் அவன் இப்படி சொன்னான், நாம் பெரியவர்களாக மாறி நல்ல பணம் சம்பாதிக்கும் போது நாம் பணத்தை கொண்டு இந்தியாவில் உள்ள நம்மை போன்ற ஏழை சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் ஏதாவது செய்துவிட வேண்டும் என சொல்வான். ஆனால் அந்த சிறுவனின் ஆயுள் காலம் மிக குறைவாகத்தான் இருந்தது. ஆம், அந்த சிறுவன் பெரியவனாகி தனது 40வது வயதிலே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனான். அவன் வாழ்ந்த காலத்தில் தன் சிறுவயது கனவை எப்படி நிறைவேற்றினான் என்பதை நாம் கேட்கலாமா? அந்த சிறுவனின் பெயர் ரிப்பன் கபூர். மும்பையைச் சேர்ந்தவர். தனது 20வது வயதில் ஏர் இந்தியாவில் ஒரு அதிகாரியாக பணியில் அமர்த்தப்பட்டார். சின்ன வயதில் அவர் மனதில் உதித்த எண்ணத்திற்கு இப்பொழுது உயிர் கொடுக்க நேரம் வந்துவிட்டதாகவே கபூர் கருதினார். ஒரு நாள் தன் பழைய நண்பர்களை அழைத்து 7 பேராக உணவுக்கு பின் அவர்கள் சிறிய உதவியை ஒன்று சேர்த்தார்கள். ஏழைக்கு உதவ தயாராயிருந்த சிலரையும் இதில் சேர்த்துக் கொள்ள துவங்கினார்கள். இதுவே சைல்ட் ரிலீஃப் அண்ட் யூ, அதாவது CRY கிரை என்கிற அமைப்பு. அந்த 7 பேர் 17 பேரானார்கள், 17 பேர் 14,000 பேரானார்கள். இப்போது 80,000 பேருக்கு மேல் உறுப்பினர்களாக இந்த அமைப்பில் இருக்கிறார்கள். இது பிரம்மாண்டமான விதத்தில் வளர்ந்து இந்தியாவின் 17 மாநிலங்களில் இந்த கிரை என்கிற அமைப்பு அரசு சாரா துண்டு நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. பணக்கார சிறுவனின் மனதில் நம்மால் உதவி செய்ய முடியும் என்ற எண்ணத்தை விதைப்பதையே இவர்கள் நோக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். அதில் சிறு வயதிலே கொத்தடிமைகளாக வழி செய்யும் சிறுவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், ஊனமற்ற சிறுவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தீய வழியில் சிக்கிய சிறுவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என பல்வேறு விதங்களில் சிறு பிள்ளைகளுக்காக சிறப்பான பணியினை செய்து வருகிறது இந்த CRY என்ற கிரை அமைப்பு. அன்பரே, இந்த ரிப்பன் கபூர் என்ற சிறுவனின் மற்ற சிறுவர்கள் மேல் உள்ள கரிசனை எத்தனை ஆயிரம் சிறுவ சிறுமியருக்கு மறுவாழ்வு கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தீர்களா? நாம் வாழக்கூடிய காலங்கள் அற்பமானவையே. இந்த அநித்தியமான உலகில் வாழ்கின்ற நாட்களிலேயே நம்மால் முடிந்த அளவு நன்மை செய்வோம். எவ்வளவு காலங்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, வாழும் போது எத்தகைய மாண்புடையவர்களாக இருக்கிறோம் என்பதே மிக முக்கியம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என தாவீது அரசன் புனித பைபிளில் பாடலாக பாடி சென்றுள்ளார். இந்த பூமியில் வாழும் போதே நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பதற்கு பெரிதும் உதவுவது ஏழை எளிய மக்களிடம் நாம் காட்டும் அன்பும் நற்செயலுமே. உதவி செய்திட மனமும் உதவிட பணமும் ஆண்டவர் உங்களுக்கு அருள உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.